வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். 10 வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். மீண்டும் பொள்ளாச்சியில் நடந்த கோர சம்பவத்தில் ஒரு சிறுவன் உள்ளிட்ட 5 பேர் கைது. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு எதிரான கர்நாடக அரசின் மனுவை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். சிபிஎஸ்இ கல்விக்கு இணையாக தமிழக பாடத்திட்டம் உள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம். 18 வயது மேற்பட்டோருக்கான தடுப்பூசிக்கு நாளை முதல் முன்பதிவு. மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு. கருணாநிதி அண்ணாவை விட ஸ்டாலின் அதிகம் திறந்து வைத்திருக்கிறார். கரூரில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி புகழாரம். சட்டவிரோத மணல் கடத்தலை தடுக்க குவாரிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. தென் மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் உறுதி. திமுக ஆட்சி சிறப்பாக இருக்கிறது. 100 நாட்கள் வரை விமர்சனம் செய்ய மாட்டோம் என பாஜகவை சேர்ந்த எஸ் வி சேகர் பேட்டி. ஒற்றை ஆண் யானைகளே உணவு தேடி வனத்தை விட்டு அதிகம் வெளியேறுகின்றன. கோவை வனத்துறை ஆய்வில் தகவல். கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் ஏற்றுமதியை 700% அதிகரித்தது மத்திய அரசு. பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ராஜஸ்தானில் ஏற்பட்ட மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவு. நீதித்துறைதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். பெகாசஸ் குறித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா வலியுறுத்தல். ஒரே நாளில் சீனாவை உலுக்கிய மழை வெள்ளம். மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைக்குள் சிக்கி பலர் உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேனில் 2032 ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும். சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சேலம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.